ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட், முதல் பானிபட் போர். இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 21 ஏப்ரல் 1526. மேக்ஸிமம் ஆண்டு தான் கேட்பாங்க எக்ஸாமில், அந்த ஆண்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நான் கடைசியாக சொல்கிறேன். நடந்த இடம் பார்த்தீங்கன்னா பானிபட். இப்போ பானிபட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்குது. இது யார் யாருக்கும் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசுக்கும் லோடி அரசுக்கும் நடந்துச்சு. முகலாய பேரரசோட தலைவராக பாபர் இருந்தார், லோடி அரசோட தலைவராக இப்ராஹிம் லோடி இருந்தார். இதில் யார் ஜெயித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாபர் தான் ஜெயித்தார். இந்த ஃபஸ்ட்டு பானிபட் போரில் ஜெயித்ததுனால தான் முகலாய பேரரசு இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. இந்த போரில் வெடிமருந்து சுடுகணல்கள், அதாவது கன் பவுடர் ஃபயர் ஆர்ம்ஸும் புலம் பீரங்கி ஃபீல்டு ஆர்டிலரியும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. வெடிமருந்து சுடுகலன்களும் புலம் பீரங்கியும் எந்த பேட்டில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டில் பானிபட்டில் யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு ஆன்சர் போட்டுருணும். இந்த போரில் முகலாயர்கள் டெல்லியை ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5 நவம்பர் 1556. இது யார் யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசுக்கும் ஹீமு பேரரசுக்கும். இதோட தலைவர் பார்த்தீங்கன்னா அக்பர். ஃபஸ்ட்டு பேட்டில் பானிபட்டில் பாபர், செகண்ட் பேட்டில் அக்பர். இந்த போர் நடக்கும் போகும்போது அக்பருக்கு ரொம்பவே சின்ன வயசு, அதனால் அவரோட தளபதி பைரம் கான் தலைமை தாங்கி நடத்துவார். ஹேமு பேரரசோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேமு என்கிற ஹேமச்சந்திர விக்ரமாதித்யன். இதில் யார் வெற்றி பெற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு. ஃபஸ்ட்டு பேட்டில் செகண்ட் பேட்டில் ரெண்டுலேயுமே முகல்ஸ் தான் வின் பண்ணுவாங்க. இந்த போரோட முடிவில் ஹீமுவோட 120 போர் யானைகளை அக்பர் படை கைப்பற்றிடுவாங்க. அக்பர் ஆக்ராவின் டெல்லியை மறுபடியும் கைப்பற்றி டெல்லியை ஆட்சி பண்ணுவார். அடுத்து தேர்டு பேட்டில் ஆஃப் பானிபட். இது 14 ஜனவரி 1761 நடக்கும். இது யார் யாருக்கும் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானோட துரானி பேரரசுக்கும் மராத்திய பேரரசுக்கும் நடக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டில் முகல் பேரரசு தான் ஜெயிப்பாங்க, ஆனால் இதில் முகல் பேரரசு சண்டையை போட மாட்டாங்க. முகல் பேரரசுக்காக தான் ஆப்கான் துரானிய பேரரசு சண்டை போடுவாங்க. இந்த போரில் ஆப்கானோட தலைவர் பார்த்தீங்கன்னா அகமது ஷா துரானி. மராத்திய படையை யார் தலைமை தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சதாசிவராவ் பாகு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மராத்திய படையோட தலைமை தளபதி. இதில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிய துரானிய பேரரசு தான் வெற்றி பெறும். அகமது ஷா துரானி போர் முடிஞ்சதும் டெல்லியை முகலாய பேரரசிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் ஆப்கான் போயிடுவார். மராத்தியர்கள் வந்து பஞ்சாப், தில்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், தோவாப் இந்த 4 ஊரையும் கங்கை சமவெளி பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கங்கை சமவெளி பகுதியை ஆப்கான்ஸுக்கு விட்டு கொடுத்துருவாங்க. இந்த போருக்கு அப்புறம் மராத்திய பேரரசு சிதைந்து தனித்தனி நாடுகளாக போயிடும். இந்த போராட்டம் தான் சவுத் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆட்சியை விரிவுபடுத்த காரணமாக இருந்துச்சு. மேக்ஸிமம் பானிபட் போர்களை பொறுத்தவரை நடந்த ஆண்டு யார் யாருக்கும் நடந்துச்சு, எந்தெந்த தலைவர்கள் இருந்தாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் நடந்த வருஷத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க, 1526. அதோட 30 வருஷம் கூட்டினீங்கன்னா 1556. அதுதான் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடந்த ஆண்டு. தேர்டு பேட்டில் ஆஃப் பானிபட் நடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1761. இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டரை பாருங்கள், 17 அப்படின்ருக்கு. அடுத்து லாஸ்ட்லேருந்து பாருங்கள் 16 அப்படின்ருக்கு. ஸோ 1761 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்டிலையும் செகண்ட் பேட்டிலையும் மொகல்ஸ் தான் ஜெயிப்பாங்க. தேர்டு பேட்டிலில் மொகல்ஸ் இருக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பேட்டில் பார்த்தீங்கன்னா மொகல்ஸுக்கும் லோடிக்கும் நடந்திருக்கும், அதனால தான் வந்து மொகல்ஸ் இந்தியாவுக்குள்ளே வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மொகல்ஸுக்கும் ஹீமுக்கும் நடந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொகல்ஸ் இருக்கவே மாட்டாங்க, ஆப்கான்ஸுக்கும் மராத்தாஸுக்கும் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு பேட்டிலில் மொகல்ஸை லீட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா பாபர், அக்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்பர் அப்படின்ட்டு. அதே மாதிரி லோடிங்கிற வர்றதுனால இப்ராஹிம் லோடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பேட்டில். செகண்ட் பேட்டில் ஹீமு, ஹீமுங்கிறது ஹேமச்சந்திர விக்ரமாதித்யன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்டு பேட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்கான்ஸுக்கும் மராத்தாஸுக்கும் நடக்கும். மராத்தாஸில் வந்து பாகு அப்படின்னு இருக்கும் அவர் பேர். ஸோ பாகுபலியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்கானுக்கு துரானி பேரரசு, ஸோ துரானி போர் புரிஞ்சார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.